அண்ணாமலை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆர் எஸ் பாரதி உறுதி. திமுகவின் சொத்து என கூறியது தொடர்பான ஆவணங்களை 15 நாட்களில் வெளியிட வேண்டும் என்றும் சவால். ஆருத்ரா மோசடியில் தனக்கிருக்கும் பங்கை திசை திருப்பவே அண்ணாமலை நாடகம் நடத்துவதாக ஆர் எஸ் பாரதி பதிலடி. அண்ணாமலைக்கு உண்மையை சொல்லி பழக்கம் இல்லை என்றும் சாடல். பாஜகவை சேர்ந்த கர்நாடக முன்னாள் துணை முதலமைச்சர் லக்ஷ்மண் சவேதி காங்கிரஸில் இணைந்தார். அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகள் விலகுவதால் பாஜக கலக்கம். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை 1500 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார். மடிகேரி தொகுதியில் சீட் மறுக்கப்பட்ட பாஜக எம்எல்ஏ குமாரசாமி குற்றச்சாட்டு. பன்னீர்செல்வம் மழைத்தால் திருச்சி மாநாட்டில் பங்கேற்பேன் என சசிகலா சூசகம். சாதி பார்த்து அரசியல் செய்யவில்லை என்றும் விளக்கம். தனது ரஃபேல் கைகடிகாரத்தின் உண்மையான உரிமையாளர் தான் அல்ல என அண்ணாமலை ஒப்புதல். நண்பரிடம் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக விளக்கம். சித்திரை முதல் நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனி காணும் நிகழ்ச்சி கோலாகலம். சிறுவர்கள் கை நீட்டும் நிகழ்ச்சியில் பரிசு பெற்று மகிழ்ச்சி. சித்திரை முதல் நாளை முன்னிட்டு கோவில்களில் குவிந்த பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். கோவை காட்டூர் முத்துமாரியம்மன் கோவிலில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் சாமிக்கு அலங்காரம். 3 கோடி ரூபாய்க்கு நகைகள், 3 கோடி ரூபாய்க்கு பணத்தாள்கள் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 352 ரூபாய் உயர்ந்தது. சவரன் 45760 ரூபாய்க்கு விற்பனை. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாள் விழா. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. சித்தாந்த் லக்ஷ்யா சர்க்கார் பிரதிபத்தா கிசா தமாம். சென்னை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தமிழ்நாடு அரசு சார்பில் சமத்துவ நாள் கொண்டாட்டம். அசாமில் ஒரே இடத்தில் 11304 கலைஞர்கள் திரண்டு பிஜு நடனம். உலக கின்னஸ் சாதனைக்காக இசை கருவிகளை இசைத்தபடி நடனமாடிய பிரம்மாண்ட காட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.